உங்கள்தான் சொல்லிட்டு இருக்கிறேன், உள்ள போய் துணி மாத்திட்டு போ. கௌரி, உள்ள போறியா இல்லையா? போங்கறல்ல. ஏய் நில்லுடி, போ. அவனையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வா. போ, எழுந்துடா, எழுந்துரு. இந்த வீட்டுல நம்ம எது பேசினாலும் தப்பு. எல்லாம் தலை எழுத்து. ஏய் என்னடி புலம்புற? அண்ணன் தம்பி தங்கச்சின்னு கூட யாராவது பிறந்திருந்தாங்கன்னா அன்புனா என்ன, பாசம்னா என்ன, கடமை நான் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ தான் ஒண்டியா ஓரியா பிறந்திருக்கிய, அதனால உன் வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு தெரியும். உன்னை எல்லாம் என்னங்க திருமல, உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா? நான் வேற உங்க பொண்ணு கல்யாணத்தப்ப ஃபாரின்ல இருந்தேன், கேட்கவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு திருமலை. நான் மட்டும் பேசினபடி உங்களுக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருந்தேன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டிருக்காது. இல்லை என்ன பண்றது, என் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு வேற நடந்துச்சு, என் பையன் வேற நான் ஊர்ல இல்லாத சமயத்தில் தலையிட்டு உனக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் கொடுக்கடாம பண்ணிட்டான். இனிமேலும் நான் கொடுத்த வாக்க காப்பாத்தாம இருக்கக்கூடாதுன்னா நீங்க போன் பண்ணோன்னு கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். திருமல கேட்க தயங்காத, 500,000 ரூபாய் பணம் வேணும் கேளு. எப்படிடா என்னாலும் முடியாது. இதுல 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன் திருமலை. பேர் உங்க பேரை போட்டுருவா? வேண்டாம் முதலாளி, அபிராமியோட பேரை போட்டுருங்க. ஓகே அஷிவிஸ். இந்தாங்க திருமலை. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லுங்க. திருமலை வாய் விட்டு கேட்க தயங்குறான், அதனால நான் கேக்குறேன். பரவாயில்ல சொல்லுங்க. தயவு செய்து நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. பரவாயில்ல என்ன விஷயம் சொல்லுங்க. திருமலைக்கு இன்னொரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, நீங்க அதையும் கொடுத்து உதவுனா நல்லா இருக்கும். ஐயா ஆமா முதலாளி, கல்யாணம் நின்று போன அதிர்ச்சியில எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பில்ல செட்டில் பண்றதுக்கு வீட்டில் இருந்த 15 பவுன் நகையில 10 பவுன் நகைய அபிராமி வித்து பில் செட்டில் பண்ணிட்டா, மீதி 5 பவுன் நகையில தான் இப்ப குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. ஐ சி. நான் சம்பந்தியம்மா கிட்ட 40 பவுன் நகை போடுறத வாக்கு கொடுத்துருந்தேன், அதனால 500,000 சேர்த்து கொடுத்தீங்கன்னா என் மானத்தை காப்பாத்துற கடவுளா நீங்க இருப்பீங்க. என்னங்க திருமல பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, இந்த 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறது என் பையன் ஃபாரின் போனதுனாலதான், அவனுக்கு தெரியாம கணக்குல அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா 5 லாக்ஸுக்கு நான் எங்க போறது திருமல? அப்படி சொல்லாதீங்க முதலாளி, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், என்னை கைவிட்டுறாதீங்க. தயவு செய்து நான் எப்படியாவது இந்த கடனை அடைச்சிருவேன். என்னங்க திருமல, உங்க மேல நம்பிக்கை இல்லாமல இந்த 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்? இன்னும் 5 லட்சம் ரூபாய் கேக்குறீங்களே, அதுக்குதான் என்ன செய்யறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா, திருமலைக்கு உங்களை விட்டா வேற யார் யாருக்கா? அவன் பொண்ணு வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா, தயவு செய்து கொடுத்து உதவுங்க ஐயா. ஓகே ஜஸ்ட் கிவ் மீ 10 டேஸ்.
எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். சரிங்க. ஓகே. வாக்கு கொடுத்திருக்கீங்கல்ல, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே திருமலை, இது உங்க பொண்ணு அபிராமி கிட்ட கொடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லுங்க. ஓகே. சரிங்க, நாங்க வரோம். சரி, போயிட்டு வாங்க. வரையா பத்திரம் பத்திரமா கொடுத்து போங்க. டேக் கேர், டோன்ட் வரி. நன்றிங்க ஐயா. திருமலை, என்னடா ஓ முதலாளி, இன்னைக்கே 10 லட்சம் கொடுத்துருவாரு நினைச்சேன். அவர் 5 லட்சத்தை கொடுத்துட்டு இன்னொரு 5 லட்சத்துக்கு 10 நாள் ஆகும்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லடா சோபம், கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாருல, அதுவே போதும். இருக்கிற நிலைமைய சம்பந்தமா கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கலாம். சரிடா திருமலை, நீ கும்பிடுறதையும் உனக்கு கைவிடாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. கொஞ்ச தூரம்தா. ஏங்க, ஒரு ஆட்டோ பிடிக்கலாம்ல? ஏன் மகாராணிக்கு கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாதோ? இந்த முக்கு திரும்பினா நகைக்கடை இருக்கு, இதுக்கு உனக்கு ஆட்டோ கேக்குதா? ஐயோ, எனக்காக கேக்கலீங்க, உங்க குழந்தைக்கு வெயில் ஒத்துக்காது, அதுக்குதான் கேட்டேன். பையன் பேர சொன்னா நான் ஆட்டோக்கு ஒத்துக்குவேன் நினைச்சியா? நட, அப்படியாவது உடம்பு குறையிட்டும். ஐயோ, உங்க அப்பா இப்படி சொல்றாரு பாரு. கடன் வாங்கி கொடுத்த முத்தண்ணன் தானே? முத்தண்ணா, முத்தண்ணா! இப்போ அவனை கூப்பிடுற, நீங்க பேசாம இருங்க. கஷ்டமான நேரத்துல நமக்கு பணம் கொடுத்து உதவினாரு, அவரை பார்த்தும் பார்க்காம போக முடியுமா? எங்கடா கிளம்பிட்டீங்க வசந்த்? அது ஒண்ணு இல்லடா, கடை தெரு வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கண்டா, நீ எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கோண்ணா. திடீர்னு உங்களை ரோட்ல பார்த்ததும் எங்க குடும்பத்துல நடந்த நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் கூப்பிட்டேன். நல்ல விஷயமா? என்னமா? ஆமாண்ண, இவரோட தங்கச்சி அபிராமி இருக்கால, அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துடுச்சு. அப்படியா? நான் கூட மண்டபத்துல பிரச்சனை, கல்யாணம் நின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் பழைய கதைன்னு. இப்ப அபிராமியும் அந்த மாப்பிள்ள பையனும் யாருக்கும் தெரியாம கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னமா சொல்ற? நாங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா? அதான் அண்ணன் சீரா ஒரு பவுன்ல மோதிரம் எடுத்து போடலாம்னு போயிட்டு இருக்கோம். மீதி பணத்துலதான் எடுக்க போயிட்டு இருக்கோம். இப்பதான் கை நிறைய சம்பாதிக்கிறல, அப்புறம் வானக்கண்ண திருப்பி கொடுக்க வேண்டியதானே? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, யாரோ உனக்கு ஹெல்ப் பண்ணாங்களாடா, உன்னை நம்பி 50,000 வாங்கி கொடுத்தேன், வானக்கண்ணை திருப்பி தர வேணாம். ஏய் என்னடா இவ சொல்றா, நீயும் கேட்டு பேசிட்டு இருக்க. நான் இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், பெருசா எதுவும் சம்பாதிக்கலடா, கண்டிப்பா நீ வாங்கி கொடுத்த கடன் நான் அடைச்சிடறேன்டா. எப்பரா நம்புறது? என்ன வட்டி கூட கட்டலையாடா? கடன் கொடுத்தவன் என் கழுத்தை பிடிக்கிறான், நீ என்னடா சீர் செய்யற முறை செய்யறன்னு தெரிஞ்சுட்டு இருக்க, இது என்ன நல்லவா இருக்கு? மன்னிச்சிடுறா, நான் என் தங்கச்சிக்குன்னு இதுவரைக்கும் நான் எதுவுமே செய்யலடா, இதே அதை செய்யலாம் தான் நான் போயிட்டு இருக்கேன். அடுத்து அட்வான்ஸ் வாங்கினோன்னு கண்டிப்பா நீ வாங்கி கொடுத்த கடனை நான் செட்டில் பண்ணிடுறேன்டா. நல்லா இருக்குடா நீ சொல்றது, என் பொண்டாட்டி அன்னைக்கே சொன்னான், ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு அவங்களால நடுத்துல தான் நிக்க போறேன்னு, அது கரெக்டா தான்டா இருக்கு. எனக்கு நம்ம கஷ்டத்துக்கு உதவுனவரை நம்ம கஷ்டப்படுத்தலாமாங்க? பேசாம கையில இருக்கிறத கொடுத்துட்டு கடனை கழிச்சிடுங்க. என்னடி பேசுற, இத கொடுத்துட்டா அபிராமிக்கு என்னடி செய்வ? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க, பணத்தை கொடுத்து விடுங்க, கொடுத்துருங்க. வா
வாழ்க்கையில முத தடவை என் தங்கச்சிக்கு ஒரு சீர் சேரண்டா. அது உன்னால் நின்று கூடாதுடா. பிளீஸ் இந்த ஒரு தடவை விட்டுரு, அடுத்த தடவை கண்டிப்பா நீ வாங்கி கொடுத்த கடனை அடிச்சிருவோம்டா. பிளீஸ்டா. அப்போ வட்டி பணத்தையாவது கொடுறா. வட்டி எவ்வளோடா வரும்? இது வரல 5000 கட்டியிருக்கேன். 5000 தானே? கொடுத்துறேன். ஏதோ தங்கச்சி எனக்கு விஷயத்த சொன்னதால இப்ப தெரிஞ்சது. இல்ல நீ இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்கன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பேன். ஒழுங்கா சொன்னபடி அடுத்த தடவை கடனை கொடுத்துடுறா. வரட்டுமா? வரமா? வாங்க. என்னடி இப்ப உனக்கு திருப்தியா? என்னங்க சொல்றீங்க? அடிக்காதீ, அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சு. சும்மா நின்னுட்டு இருந்த உனக்கு கூப்பிட்டு 5000 கொடுக்க வச்சிட்டீல்ல. நீங்க என்ன என்ன மாமா கொடுத்தீங்க? வாங்கின பணத்துக்கு வட்டி தானே கொடுத்தீங்க? கடனை திருப்பி கொடுக்க நேரம் அடையுது. 5000 போச்சு, எப்படி ஒரு பவுன்ல மோதிரம் எடுக்கிறது? ஒரு பவுன்ல எடுக்கலனா என்ன? அரை பவுன்ல எடுங்க. அவங்க என்ன வேண்டாம் நான் சொல்ல போறாங்க? இருக்கிய உனக்கு உடம்பு பூரா வஞ்சண்டி. கூட பிறந்தவங்களுக்கு எதையும் செய்ய கூடாதுன்னு அப்படி ஒரு கெட்டானோல்ல. போதும், நிறுத்துங்க. அப்படி மட்டும் நான் நினைச்சிருந்தா பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைப்போம்னு சொல்லி ரெண்டு முழம் பூவை மட்டும் வாங்கிட்டு போலான்னு அடம் பிடிச்சிருப்பேன்ல. எதுக்கு நகை வாங்கணும்னு உங்க கூட வர? பேசுடி, நல்லா பேசு. இந்த வாய் மட்டும் இல்லனா உன நாய் கூட சீண்டாது. போதும், போலாமா? மூஞ்ச பாத்துட்டாலும் சீரா செய்றீங்க உங்க தங்கச்சிக்கு. அதர்வா வா. அப்பப்பா வெயில் எப்படி அடிக்குது பாரு. என்னடா இது, 3 லட்சம் ரூபாய் பணத்தை சொலைய தூக்கிட்டு போனவன் மாட்டிருக்கான். அவனை அடிச்சு பிடிச்சு பணத்தை வாங்காம மன்னிச்சு விட்டாளா? ஏண்டி தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன பெரிய தியாக பரம்பரையில பிறந்தவள? அந்த பணம் இல்லாதனால தானே நீயே கவரிங் நகையை போட்டு பிரச்சனை வந்துச்சு. இப்ப திருட கையில கடைச்சும் அவனை விட்டுட்டு வந்திருக்கேன்னா பெரிய நாயகியோட கல்யாணம் நடக்கணுங்கிற எண்ணம் உன் மனசுல இருக்கா இல்லையா? மாலையும் கழுத்துமா வந்து நின்னப்ப என்னமோ பெருசா பெரிய நாயகியோட கல்யாணத்துக்கு பொறுப்பு நானாச்சுன்னு வாய்க்கிழிய பேசுன. இப்ப சம்பந்தி வீட்லயும் போய் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்க. சொல்லல இருக்கிற உறுதி செயல்ல காணுமே. நீ பண்றத எல்லாம் பார்த்தா சொல்றது ஒண்ணும் செய்யறது ஒண்ணுமாதான் இருக்கு. மா அப்படிலாம் இல்லம்மா, அபிராமி அவங்க அப்பா கிட்ட தெளிவா பேசிட்டா. அவங்க அப்பாவும் எம்டி கிட்ட பணம் வாங்கி தரேன் சொல்லிட்டாரு. அதனால பெரிய நாய்க்கு இருந்து எந்த பிரச்சனையும் வராது. போதுமா? என்னமோடா, எதையோ சொல்லி என் வாயை இப்ப அடைச்சிட்ட. இருந்தாலும் நம்ம பெரிய நாய்க்கு கழுத்துல தாலி ஏற வரைக்கும் என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே தான்டா இருக்கும். அபிராமி அண்ணா வாங்க. அண்ணா வாங்க. நீ ஓய் எப்படி மச்சா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கத்தே. மாப்பிள்ள நீங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு தான் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதான் முறை செஞ்சுட்டு போலான்னு வந்தேன். அபிராமி தாம்பாளம் தட்டு எடுத்துட்டு வரையா? சரிங்க. சாரி மாப்பிள, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட அநாகரிகமா நடந்துகிட்டேன். அது அன்னைக்கு இருந்த டென்ஷன்ல உங்க சட்டை பிடிச்சிட்டேன். ஐயோ பரவாயில்ல மச்சா, நான் அதை அன்னைக்கே மறந்துட்டேனே. கௌரி எல்லாம் தெரிந்து வை. வாங்கிக்கங்க.
மாப்பிள. பொடி கையை நீட்டுங்க. அட நீட்டுங்க மாப்பிள. மாப்பிளைக்கு மச்சானோட ஒரு சின்ன அன்பளிப்பு. எதுக்கு நான் இதெல்லாம்? நீங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இதுல நான் வேற கஷ்டத்தை கொடுக்கணுமா? இல்ல அபிராமே, நான் முன்ன மாதிரி இல்ல. மாமனார் பண்ணிட்டு இருக்கிற கேட்டரிங் பிசினஸ் தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா போயிட்டு இருக்கு. மோதிரம் காப்பவுனா இல்ல அரை காப்பவுனா? ரொம்ப சின்னதா இருக்க, பூத கண்ணாடி வச்சுதான் பாக்கணும் போல இருக்குன்னு சொன்னேன். உங்க பார்வைக்குதான் அப்படி தெரியுது. அந்த மோதிரம் அரை பவுன்ல எடுத்தது. அரை பவுன்லயா எடுத்துட்டு இருந்தீங்க? அடடடா, எடுத்ததுதான் எடுத்தீங்க. ஒரு 3 pounds மோதிரம், 5 pounds அந்த பேஸ்லெட், 10 pounds மைனர் செயின் எடுத்து வந்திருக்கலாம்ல. எப்படியும் கவரிங்ல தான் எடுக்க போறீங்க, அத நிறைவா செஞ்சிருக்கலாம்ல. இந்த கவரிங் கருத்து போற வரைக்கும் என் பையனும் என் மச்சான் போட்ட மோதிரம் மச்சான் போட்ட மோதிரம்னு மினுக்கிட்டு திரிவான்ல. என்னங்க பேசுறீங்க? நாங்க கவரிங் எல்லாம் எடுத்துட்டு வரல, நகை கடையில இருந்து ஒரிஜினல் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னங்க அந்த பில்ல காட்டுங்க. அடடா என்னமணிய, நான் உள்ளத சொன்னது உனக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. பில் இருந்துச்சுன்னா கூட நானும் பார்த்து சந்தேகத்தை தீர்த்துக்கிறேன். பில் எடுங்க.